ஒரு 33 வருஷம் கழிச்சு பண்ணி ரஜினி சார் நான் வளர்ந்த ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் தான் இருக்குதேன். அவர் எப்போதும் போல சூப்பர் சாரா இருக்காரு இல்லையா. நான் அன்னைக்கு பார்த்தது இல்லை புதுசா ஒரு நடிகர் ரஜினி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு, அவன் உள்ள வந்து அது கண்ணீர் குரல் ஒண்ணு ரஜினி அப்படின்னு குரல் ரஜினி சார் பேர் சொல்லி இவரு நிப்பாரு. ஷார்ட்ல ஒன் மோர் அப்படின்னா இங்கிருந்து போயிட்டு ஒரு நடிகர் கிட்ட பேசுவார், சம்மந்தப்பட்ட நடிகர் கிட்ட எதுவும் குசு குசுன்னு பேசிப்பாங்க. வந்து மானிட்டர்ல உட்காரும்போது பார்த்தா அந்த ஷார்ட் வேற விதமாக வரும். இப்போ பார்க்கும்போது அதை விட பயங்கர எனர்ஜியாக இருக்கும். எனக்கு அதுதான் ஆச்சரியமா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து நின்னார்னா அப்படியே பேய் மாதிரி ஒரு நிற்கிறார், அடித்து தூக்கி தட்டி ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுலாம் அப்படி பண்ணுறாரு. அவ்வளோ ஆச்சரியமா அந்த மனுஷன் அப்படியே ஆண்டாண்டு காலமாக ஒரு மனிதன் பேரும் செட்டுக்குள்ள வந்த ஒரு எனர்ஜி ஒன்று எல்லாருக்கும் ஏறும் பாருங்க, அப்படி ஒரு பவர் ஏறும். அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும் போதெல்லாம் அப்புறம் கேரளாவில இருந்து ஆளுங்கெல்லாம் வர வச்சு அந்த தென்னமொழியிலேயே பின்னுனது, அது ஒரிஜினலா அது பண்றவங்க இருக்காங்கல்ல அதுவே அவங்களே வர வச்சு. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளவர் டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த ஒரு டீமும் அவங்களையும் மிக்ஸ் பண்ணி உட்கார்றது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரிஜினலாக தென்னவோலியிலே பண்ணுது. ஆமாம், ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்றதுனால தென்னவோலி ரெண்டு பண்ணோம். பக்கத்து வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மிக பிரமாதமான நடிகர் அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங் ஒரு டெரிஃபிக்கான ஒரு டைம் நெருக்கமா இருக்கும். அதுல ரஜினி சார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. படத்துல நீங்க ஒரு புது ரஜினி சார் பார்க்கலாம். வி ஃபார் யூ மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட வேட்டையன் படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்கள் நம்ம கூட்டிருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் வந்து நம்ம தலைவரோட படத்தில் ஆரம்பிச்சு அதாவது தளபதி டூ இன்னைக்கு வேட்டையன் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டிராவல் எப்படி சார் இருக்கு? ரொம்ப பெரிய டிராவல் தான், ஒரு மகிழ்ச்சியான டிராவல் தான். ஒரு உதவியாளராக தளபதியில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கட்டையன் மாதிரி ஒரு பெரிய படத்தில் ரஜினி சார் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் நானே வந்து ஒரு சீஃப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியானது தான் அது. ஓகே ஓகே சார், இந்த வேட்டையன் படத்தை பற்றி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஞானவேல் சார் எப்படி சொல்லியிருந்தார், என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றின டாக் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ரீச் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தார்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போகிறப்போ ரஜினி சாருக்கு லைன் சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஓகே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து ரஜினி சார் படம் ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட ட்ரீம். அது அது என்ன நம்மளுக்கு நடக்கவே இல்லையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். டைரக்டர் இப்படி கூட்டு சொன்னாலே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, இவ்வளோ பெரிய படம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த படத்தில் இருக்கிற வேலைகள் வந்து ரொம்ப நிறைய வேலைகள், நிறைய செட்டு போட்டோம். ஏன்னா ரஜினி சார் மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலையும் கூட்டு போய் எல்லாம் பண்ண முடியாது, அதனால நிறைய எக்ஸீரியன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் நிறைய ஷூட் பண்ணோம். அப்புறம் அதுக்கான இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய செட்டு போட வேண்டியது இருந்தது. ஏன்னா நிறைய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, இருந்து பெரிய நடிகர்கள் பட்டாளம் இருக்குங்க, அதனால அவங்க எல்லாரையும் கூட்டாங்க போக முடியாதுன்னு சொல்லி இங்கே நிறைய செட் ஒர்க்கில் நிறைய ஆஃபீஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போ வந்து நம்ம ரஜினி சார் படத்தில் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கூடுதல் கவனமாக நம்ம கண்டிப்பாக, அது எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. படம் முழுக்காது ஜெய் பீமில் கூட அந்த ஹைகோர்ட் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது அமிதாப் பச்சன் சார், ரித்திகா மேம் அவங்கலாம் பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு போலீஸ்லாம் இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இது மாதிரி இருக்கு, அது எப்படி சார், அது செட்டாக இல்லை சார், ரியலாக இருக்கா, இல்லை அதுக்கு ரெஃபரன்சஸ் எங்கே எடுக்கிற மாதிரி இருந்தது, இன்கேஸ் செட்டாக இருந்தால்? இல்லை அது வந்து அமிதாப் பச்சன் சார் வந்து இப்போ பேசுறது ரியல் லொக்கேஷன் தான், ஓகே, ஹைதராபாத்தில் ஒரு லொக்கேஷனை தேடி பிடிச்சோம், இந்தியா முழுக்க தேடணும்,
ஏதாவது ஒன்று கிடைக்கணும். சிலது ரொம்ப நல்லா இருந்தது, சிலது பர்மிஷன் இல்லை, சிலது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தது, ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்தது. தள்ளி 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 போயிட்டு இருந்தது. கரெக்டான லொக்கேஷன் கிடைக்காதுனாலே வெயிட்டிங். அது பாம்பேலாம் போய் தேடணும். பாம்பேலாம் ஆல்மோஸ்ட் பாம்பேல இருந்து மொத்த அடிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து கரெக்டாக அதுக்கு அமையல. ஒரு இடம் ஹைதராபாத்ல கிடைச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான இன்டீரியர்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் செட்டு போட்டோம். ஃபகத் ஃபாசில் சார் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கானது எப்படி போச்சு? அண்ட் ஃபகத் ஃபாசில் சார் பற்றியும் சொல்லலாம் சார். ஃபகத் வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மிக பிரமாதமான நடிகன். ஓகே, ரொம்ப பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நடிகன் ஃபகத். ரொம்ப நல்ல நடிப்பு, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு 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 கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு ரொம்ப இயல்பாக. அவர் ஷூட்டிங்கில் இருக்காருனாவே நான் வந்து எப்பாவது ஒரு டைமில் டைம் இருந்ததுன்னா போய் அவர் ஷூட்டிங் பார்த்துட்டு வருவோம். நான் அவர் நடிக்கிறது பார்க்கணும்னே நான் போவேன். நான் அவ்வளோ பிடிக்கும் நம்மளுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுவார், ஒரு சீனில் வந்து பண்ணி முடிக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணுவார். ரஜினி சார்லாம் கூட நேரில் நிறைய பாராட்டுவார். ஆடியோ லான்ச்சில் கூட பயங்கரமாக பாராட்டினார். அதனால தான் இப்போ கேட்டிருந்தேன். ஆமாம், ரஜினி சாரே கூப்பிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்லாம் பயங்கரமாக பாராட்டுவார். அந்த மாதிரி ஒரு நடிகன் அவர். அவர் வந்து என்னென்னா இப்போ அவருக்குன்னு தனியாக பேக்ரவுண்டுன்னு ஒன்று இல்லை படத்தில். அவர் தங்குற ஒரு இடம் இருக்கும், அது ஒரு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது. ஏன்னா பேச்சுலர் அவன் அந்த கேரக்டர். அவன் ரெண்டாவது ரொம்ப பொறுப்பு இல்லாத மாணவரியாக இருக்கணும். அதனால் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஒரு இடம் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த பொருள் எங்கே போனாலும் இருக்குன்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, நேச்சுரலாக ஒரு பேச்சுலர் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அது மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கும் அவருடைய வீடெல்லாம் காட்டும்போது. அவர் ரூம் காட்டும்போது ஒரு பொறுப்பு இல்லாமல் இங்கே ஒரு பொருள் இருக்கும், அங்கே ஒரு பொருள் இருக்கும், இங்கே ஒரு பொருள் இருக்கும், அது மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணணும். அது மாதிரி பண்ணது. சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபகத் சார் பார்த்தேன், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு. கண்டிப்பாக ரஜினி சாரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவர் செட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. இல்லை அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு என்ன தேவையில்லை, பட் நீங்கள் எல்லாரும் பார்த்து பயங்கரமாக. இல்லை எனக்கு இன்ஸ்பயர் ஆனது எங்கடன்னா, ரஜினி சாரை வந்து நம்ம சின்ன பையனில் தளபதியில் பார்த்தது. ஆமாம், ஒரு 30 வருஷம் கழிச்சு நான், அவர் 33 வருஷம் கழிச்சு இப்போ நீ ரஜினி சார், நான் வளர்ந்து ஒரு சீஃப் டெக்னீஷியனாக இருக்கிறேன். அவர் எப்போது போல சூப்பர் சாராக இருக்கு, அப்படியே இருக்காரு இல்லையா. நான் அன்னைக்கு பார்த்ததுல அவருக்கு அப்போ சின்ன வயசு. ஆமாம், ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கண்டிப்பாக இல்லையா. அவருக்கு அப்போ சின்ன வயசு. இப்போ பார்க்கும்போது அதை விட பயங்கர எனர்ஜியாக இருக்கார். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து நின்னார்னா அப்படியே பேய் மாதிரி அவர் நிற்கிறார். அடிச்சு தூக்கி தட்டி ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுலாம் அப்படி பண்ணுறாரு அவர். ஓகே, அவ்வளோ ஆச்சரியமா என்ன அந்த மனுஷன். அப்படியே ஆண்டாண்டு காலமா ஒரு மனிதர் அதே மனநிலையோடும் அதே உடல் தகுதியோட வாழ்ந்துட்டு இருக்குல்ல, அது வந்து பயங்கர பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டாவது ரொம்ப எமோஷனலான சீன்ல ரொம்ப மூட் ஆயிடுறாரு நடிக்கும் போது. ஒரு சீனை படிச்சு படிச்சு உள்ளு வாங்கி பண்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப மூடாகி ரொம்ப கவனமா பண்றாரு. அனுபவம் தானே, அவரு பார்க்காதா கண்டிப்பாக இருந்தாலும் அவர் அவ்வளோ பார்த்தாலும் இப்போ ஒரு 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 புதுசாக ஒரு நடிகை வந்தான்னா ஒன்று அது எப்படின்னா நல்லா பண்ணிடணும் நல்லா பண்ணிடணும்னு ஒரு ஆவல் ஒன்று இருக்கும்ல, அது அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. அது அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்து பார்க்கும்போது. சரி சார், இப்போது நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு செட் ஒர்க் அப்படின்னா அந்த ஜெய்பீம் படத்தில் அந்த எலி வலை வந்து சொல்லியிருந்தீங்க. பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி பண்ண அப்படின்னாலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களே குழி தோண்டிலாம் வேற பார்த்து அதனோட வே எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணது வேட்டை எனக்கு ஏதாவது இருக்கா சார்? பேட்டையில் வந்து ரிசர்ச்னா, இது வந்து போலீஸ் பேக்ரவுண்டு கதைன்றதுனால போலீஸ் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் கொஞ்சம் இருந்தது. ஓகே, உள்ள அது வந்து ஒரு என்கவுண்டர்னா எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தேடி பிடிச்சி சீன் ஒன்று எழுதியிருப்பார். அனுவலுடைய பலம் என்னன்னா சீன் பக்காவாக இருக்கும். ரைட்டர்ன்றதால் பேசிக்காக ரொம்ப நல்லா எழுதிடுறாரு. இப்போ அந்த சீன் படித்தோம்னா அதில் ஒரு டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ அந்த டீட்டெயில் முழுக்க நம்ம வந்து பயன்படுத்தும் பக்காவாக இருக்கணும் இல்லை செட்டில். ஆமாம், அப்போ நம்ம ஒரு பக்கம் தேட ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிச்சு இது இந்த பொருள் எங்கே கிடைக்கும், அந்த பொருள் எங்கே கிடைக்கும், அது எங்கே இருக்கும், இவர் டேபிள் எப்படி இருக்கும், அவர் சேர் எப்படி இருக்கும், அவர் எங்கே உட்காருவார், எங்கே போய் இருந்துப்பார், இவர் துப்பாக்கி எப்படி பயன்படுத்துவார், எது மாதிரி இது பண்ணுவார்ன்ற மாதிரியான சீன் எழுதுன்ற சீனை படித்ததுக்கும் நம்ம கொடுக்குற பொருளுக்கும் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். அது அப்போ வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கிறது எல்லாமே டைரக்டர் கேமரா மூலம் காட்டி எல்லாம் பொருள் வாங்கி அப்படி ஷூட்டிங் நடக்கும். ஓகே சார், இப்போது ஞானவேல் சார் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஞானவேல் சாரோடைய படத்தில் ஜெய்பீம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வேட்டையனில் ஞானவேல் சார் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், ரஜினி சார் எப்படி ஹேண்டில் பண்ணார்? ஏன்னா ரஜினி சார்னு மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க, அமிதாப் சார்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லோரும் எப்படி ஹேண்டில் பண்ணார் ஞானவேல் சார் பற்றி சொல்லுங்கள். இல்லை ஞானவேல் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு பழக்கம். அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். அவர் வந்து மிக சிறந்த படிப்பாளி, தமிழில் டாக்டரேட் வாங்கினவர்,
ஒரு மொழியில் ரொம்ப ஆழமாக இருக்கிறவர். எந்த விஷயத்தையுமே வந்து ரொம்ப நம்மலாம் இங்கே பார்க்குறோன்னா அவர் வந்து இதை தாண்டி ஒன்று பார்ப்பார். ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக பார்க்குறது ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எல்லாரும் பார்க்குற பார்வை ஒன்றா இருக்கும், அவர் பார்க்குற பார்வை வேறு வரும், அவருடைய பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். அது அந்த சின்ன வயசில் நாங்கள் பழகும் போது அவர் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அப்பவே அவர் வந்து ரொம்ப முதிர்ச்சியாக இருப்பார். ஒரு 30 வயசுலயே வந்து ஒரு 50 வயசா இருக்கிறதுன்னு, ஒரு அறிவுல ஒரு 50 வயசா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அவ்வளவு ஒரு முதிர்ச்சியா இருப்பாரு. எனக்கு ரொம்ப அவர் கூட ஒரு இணைப்பு ஏற்படுத்துந்தே வந்து அந்த அறிவு முதிர்ச்சி தான். எல்லா விஷயம் எந்த விஷயத்துல டென்ஷன் ஆக மாட்டாரு, பதற்றம் ஆக மாட்டாரு. ஒரு மனிதன் ஒரே நிலையோடவே பாக்குறது காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும். எனக்கெல்லாம் வந்து செட்டில் வந்து பயங்கர டென்ஷனா இருக்கும், ஒரு இடத்துல பயங்கர கோபமா இருப்பான், ஒரு இடத்துல மூட் அவுட் ஆயிடுவான், ஒரு இடத்துல ப்ரெஷர் ஆயிடுவான், ஒரு இடத்துல ஜாலியா இருப்பான். இப்படி பல விதமான குணாதிசயங்கள் இருக்குது இல்ல, அது எந்த குணாதிசயம் இல்ல, ஒரே குணாதிசயோடவே இருக்கிறது ஒரு ஒரு பெரிய பக்கம் இல்ல அது. ஆமா கண்டிப்பா சார். இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க சொன்ன மாதிரி ரஜினி சார் ஹேண்டில் பண்ணணும், ஃபக்த் ஃபேஸ்ல ஹேண்டில் பண்ணணும், இன்னும் இருக்கிற பெரிய நடிகர்கள் இருக்க எல்லாரும் ஹேண்டில் பண்ணணும், எந்த பதற்றம் இல்லாம அவர் பாட்டு சாதாரண எல்லாருக்கிட்டையும் அந்த வேலையை அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி எப்படினாலும் வாங்குவார். ஒரு ஷாட்ல ஒன் மோர் அப்படின்னா இங்கிருந்து போயிட்டு ஒரு நடிகர்கிட்ட பேசுவார், சம்மந்தப்பட்ட நடிகர்கிட்ட எதுவும் குசு குசுன்னு பேசிப்பாங்க, வந்து மானிட்டரில் உட்காரும்போது பார்த்தா அந்த ஷாட்டு வேறு விதமாக வரும். ஓகே முன்ன வேறு விதமாக பண்ணியிருப்பாங்க, வேறு விதமாக வரும். அப்போ இவருக்கு என்ன வேணுமோ அது ஒரு நடிகர்கிட்ட கன்வே பண்ணி அந்த நடிகரை வந்து அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய வேலையும் வாங்குறதுக்கு ஒரு அறிவு ஒன்று வேணும்ல. கண்டிப்பாக சார், அது ரொம்ப இருக்குது ஜானல்கிட்ட எல்லாம். அதுவும் இப்போ ரொம்ப மெச்சூர், இன்னும் மெச்சூர்டாக இருக்கார். கடந்த 2 படங்களுக்கும் இப்போத்துக்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார், ரொம்ப பக்குவமா. இது இப்போ இவ்வளோ பெரிய படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல், எவ்வளோ ப்ரெஷரும் இல்லாமல் ஜாலியாக வேலையை முடிச்சு போகிறது ஒன்று இருக்குது இல்லை, அது வந்து ரொம்ப சிலான ஒரு ஆள். ஓகே சூப்பர் ஸ்டார் அமிதாப் சார், அவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன் உங்களுக்கு ஏதாவது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது? அது வந்து வாய்ப்பா, எங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. சினிமா எத்தனை பேர் கிடைக்கும்? கண்டிப்பாக ரஜினி சார் அமிதாப் சார் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்புன்றது, சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கு வாய்ப்பு, அதில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு. ஆமாம் இல்லையா, அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு பாக்கியம் தான் அது. அது டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். எப்படி இருந்தது அவங்க ரெண்டு பேரும்? பயங்கரமா, ஒரு ரெண்டு பேரும் செட்டுக்குள்ள வந்த ஒரு எனர்ஜி ஒன்று எல்லாருக்கும் ஏறும் பாருங்க, அப்படி ஒரு பவர் ஏறும். அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும் போதெல்லாம் யூயோ எப்பா ஒரு கண்ட்ரோலா காட்சி அது. அவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டர் உள்வாங்கி நடிக்கிறது ஒன்று இருக்குது இல்ல, அப்படி ஒரு கேரக்டர் ரஜினி சார். எல்லாம் ரஜினி சார் பார்த்தோன்னு எல்லாம் எல்லாமே ஒரு மரியாதை கொடுத்து எழுந்து நின்று ஒரு மாதிரி சைலண்டா ஆமாம் இல்லையா, ரஜினி அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அது அவன் உள்ள வந்து அந்த கண்ணீர் குரல் ஒன்று ரஜினி அப்படின்னு ஒரு குரல் ஒன்று வரும். யார் அது ரஜினி சார் பேர் சொல்லி கூட இவர் நிற்பாரு. ஓகே அது இல்லாமல் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது இல்லாமல் அவர் ரெண்டு பேரும் அந்த சீனை புரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த அவங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான விஷயம். எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் தான் அது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அந்த இடத்துல அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு ஒரு நட்பு அந்த கதைக்கும் அந்த சீனுக்கும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. ஓகே இப்போ மனசில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு பயங்கர கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, அட் தி சேம் டைம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கரமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப பெருசு. இன்னைக்கு மால்டா அப்படின்ற ஒரு இதில் வந்து மலையாளம் தமிழ் கலந்து ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து அங்கே கேரளாவில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இல்லைங்களா, ஸோ அதுக்கான பிளானிங்லாம் எப்படி போச்சு, எவ்வளோ நாள் அந்த செட்லாம் வந்து பிளான் பண்ணீங்க? இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வேணும், இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வேணும்னு டைரக்டர் வந்து கேட்டார். ஓகே அப்புறம் கேமராமேன் நானும் கலந்து கதிர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நெருக்கமான ஒன்றதால அவர் சில இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில ஐடியாஸ்லாம் சொன்னார். அப்புறம் அதை நான் வந்து நாங்கள் 3 பேர் பேசுகிறத ஒரு டிசைன் பண்ணி காட்டினேன். ஓகே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, ஒரு பேலஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவோட. அப்புறம் கதிர் வந்து கேமராமேன் கதிர் வந்து இந்த மாதிரி பேலஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஓகே கண்டிப்பாக ஒரு கலந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா அவர் ஒரு ஐடியா இவர் ஒரு ஐடியான்னு சொல்லி அப்புறம் மொத்தமாக சேர்த்துற ஒரு டிசைனாக பண்ணி காட்டினேன். பண்ணி அப்புறம் 3D ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக காட்டு பண்ணி அது பிடிச்சிருந்தது ரெண்டு பேருக்கும், டைரக்டர் கேமராமேனுக்கும். அப்புறம் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் போட்டு கன்சல்ட் பண்ணி மாஸ்டர் எப்படி போகலாம் அப்படின்னு, நானும் தினேஷ் மாஸ்டர் ரொம்ப க்ளோஸ், ஏன்னா ரொம்ப வருஷமாக என்னோட முதல் படம் சாமி படத்துலேருந்து நான் ஒரு ட்ராவலில் இருந்தேன். ரெண்டாவது நானும் அவர் அசண்டாக இருக்கும்போதுலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிறோம், அதனால் அவர் கூட வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் பேசலாம். அது மாதிரி தொடர்பு இருந்தால மாஸ்டர்கிட்ட பேசும்போது மாஸ்டர் சில ஐடியாஸ்லாம் சொன்னார். இந்த மாதிரி பேக்ரவுண்டு கலர்ஃபுல்லாக இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த கேரளாவில் ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும், தலைக்கு மேலே இப்படி இவ்வளோ உயரமாக வச்செல்லாம் ஆடுறது போடுறதுலாம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அவர் தான் சொன்னார் மாஸ்டர் தான். இது மாதிரி நல்லாயிருக்கும்
அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் அவரே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தார். எல்லாத்தையும் அவரே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து பெரிய செட், அது பெரிய வேலை, பெரிய செலவு. லைக்கா வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, எவ்வளோ நாள் சார் போச்சு அந்த செட் ஒர்க்கு? ஒரு மாதம் நடந்தது. சரியான வெயில், வெயிலில் வந்து ஏப்ரலில் ஆரம்பித்தோம். ஏப்ரலில் ஆரம்பித்து எல்லாம் எக்ஸ்டீரியர் செட்டு வர வெளியில் ஒன்றது கூட ஒரு நேரம் இல்லை. அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க அந்த செட்டை. அவங்க எல்லாருக்கும் நீ நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பில் உருவானது அது. ஒரு மாதம் நடந்தது, நைட்டும் பார்க்கணும், ஒரு மாதம் நடந்தது அந்த வேலை. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மனசுலயோ பாட்டு டே டைமில் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் வெயில் காரணத்தினால தான் நைட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கூட தினேஷ் மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டே டைமுக்கும் நைட் டைமுக்கும் மாற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் செட் ஒர்க்கில் ஏதாவது மாற்றுற மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி? ஆமாம், டேன்னு வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நைட்டுன்னு வரும்போது இருட்டாயிடும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு லைட் பண்ணி தான் நீங்கள் ஒன்று ஒன்றும் காட்டணும். நீங்க வந்து எதை பார்க்கணும்னு விரும்பினாலும் அது ஒரு வெளிச்சம் வேணும். கண்டிப்பா அது வந்து கேமராமேன் சைட்ல இருந்து பெரிய ஒரு வேலை ஒன்று செஞ்சாரு. அப்போ இது வந்து நைட்டா மாறும்போது என்னென்ன மாதிரி இது வந்து மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேமராமேன் நானும் டிஸ்கஸ் பண்ணி இங்க லைட் வச்சுக்கலாம், இங்க இது வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலாம் மாதிரி லைட்டிங் சோர்ஸ் உண்டான வேலைகளை நிறைய பார்த்தோம். அப்போ வந்து அது மாதிரி வரும்போது உங்களுக்கு நைட் எஃபெக்ட்டுக்கு ஒரு பில்டிங் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். ஒரு பேலஸ் நைட்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பகல்ல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு பேலஸ்ல ஒரு டைப் பண்ண லைட்டிங் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லைட்டிங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேமராமேன் டிசைட் பண்ணி அப்புறம் கேமராமேன் சைடில் என்னென்ன கேட்டாரோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். அதுக்கான வேலை இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசு, ஏன்னா நம்ம டே டைமுக்குன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கோம் நைட்டுக்குன்னு. ஆமா ஆமா. தலைவர் வந்து அந்த ராப் போர்ஷன்ல ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஒரு இதுல உட்காந்துட்டு ஒரு ராப் பாடுறாருல, ஸோ அந்த ஐடியா யார் இது பண்ணுது? அந்த ஒரு பெரிய அவ்வளோ பெரிய சிம்மாசனம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது? அது வந்து கேமராமேன் கதிர் தான் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று காட்டினார். ஓகே சார், இது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் உட்காந்து நல்லா இருக்கும். அப்புறம் மாஸ்டர் உடனே விதாமல் சூப்பராக இருக்கும், அது வைங்க, அது ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான பிட்டு ஒன்று அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேரளாவிலிருந்து ஆளுங்கள்லாம் வர வச்சு அந்த தென்னமொழியிலேயே பின்னுனது. அது ஒரிஜினலாக அது பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அதுவே அவங்களே வர வச்சு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளவர் டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த ஒரு டீமு அவங்களையும் மிக்ஸ் பண்ணி உட்கார்றது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரிஜினலாக தென்னங்கோலிலே பண்ணுது. ஆமா, ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்றதுனால தென்னங்கோலி ரெண்டு பண்ணோம். ஏன்னா வெயில்ன்றதுனால அது வந்து காஞ்சிடும் இல்லையா, ரெண்டு நாளைக்கு மேல அந்த பச்சை தன்மை இருக்காது இல்ல, அதனால ரெண்டு பண்ணி வச்சிருந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு புது சேர வச்சோம். அந்த ஒரு தீம் செட் பண்றதுன்னு இருக்குல்ல சார், இப்போ மனசில் ஒரு பாட்டுன்னா அதுக்கான ஒரு தீம் செட் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒரு தீம் செட் பண்ணுறதுன்னு இருக்கும்ல, ஸோ அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் எப்படி சார் போகும்? இல்லை ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு டீம் வந்து நாங்கள் பிரிச்சுடுவோம். எங்களுக்கு வந்து படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் பர்மனெண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனராக இருப்பேன், எனக்கு அடுத்து சக்தின்னு ஒருத்தர் வந்து ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து ஆர்ட் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் அவர் ரெண்டு மூணு ஆர்ட் டைரக்டர்ஸை வச்சுக்கிட்டாரு. அப்போ இது மாதிரி ஒரு ஒரு படியாக வேலை வந்து அங்கங்கே பிரித்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம டீம் டீமாக பிரிவு, இப்போ நான் ஒரு ஒரு முக்கியமான வேலையில் நான் இருப்பேன், அடுத்த வேலை அவர் இருப்பார், அடுத்த வேலை அவர் இன்னொருத்தர் இருப்பார், அடுத்த வேலை இன்னொருத்தர் இருப்பார். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து பிளானிங் நடந்துடும். ஓகே, இந்த அடுத்த மாதம் வந்து நம்ம இந்த செட்டு முடிச்சாகணும், இந்த டேட் இந்த நடிகர் டேட்டு இந்த தேதியில் வருது, அப்போ இதில் இது முடிச்சாகணும்னா நம்ம அதுக்கான டிசைனிங் அது இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி டைரக்டர் கேமராமேன் எல்லாம் காட்டி அப்ரூவல் வாங்கி ப்ரொடக்ஷனில் பட்ஜெட்லாம் பேசி எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கி லொக்கேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அது ஃபைல் போட்டு வச்சுருவோம் தனியாக. ஓகே, அடுத்து ஒன்று வரும்போது எல்லாமே ஃபைல் ஃபைலாக ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓ, அப்போ எது இதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வருதோ அந்த ஃபைல் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுப்பேன், அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அது போனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு பாம்பேயில் இருப்பேன், ஒரு நாள் வந்து திருவண்ணத்தில் இருப்பேன், ஒரு நாள் வந்து மெட்ராஸில் இருப்பேன், ஒரு நாள் வந்து ஹைதராபாத்தில் இருப்பேன். இது மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வேலை ஹைதராபாத்தில் ஒரு வேலை நடக்கும், அப்புறம் அங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பார்ப்பேன், அப்புறம் பாம்பேயில் ஒரு வேலை நடக்கும் அங்கே போய் பார்ப்பேன், அப்புறம் மெட்ராஸில் வேலை, இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அங்கங்கே ஒரு குழு வச்சு அங்கே வேலை பார்த்துருக்கு, டீம் டீமாக வேலை பிரிஞ்சு செய்வாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இது வரைக்கும் ஏதாவது ஒன்று செட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டதும் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த படத்துலையாச்சும் அந்த மாதிரி பயங்கர சேலஞ்சிங்காக ஏதாவது இருக்கா சார், இல்லை எல்லாமே இல்லை? இதில் சேலஞ்சிங்கிறது வந்து இப்போ என்னன்னா, சேலஞ்சிங்கிறது டைம் ரொம்ப ஒரு ஷார்ட்டான டைமில் இது மாட்டிக்கிச்சு. கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்தது. இப்போ ரஜினி சாரே என்னை கூட ரெண்டு முறை கேட்டார் சார், இந்த செட்டு இது முடிக்கும் சார், அது அது முடிஞ்சிடுமா, அது முடிஞ்சு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்குள்ளே வரும்போது அவருக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அவர் கூப்பிட்டு பேசினார், இது மாதிரி இந்த டைமுக்குள்ள இது முடிஞ்சிடலாமா சார், இது முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்னும் கான்சியஸ் ஆயிடுச்சு. அதாவது அவரே கூப்பிட்டு கேட்குறாரு,
அப்படின்னு கேட்டப்போ டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி அப்போ டேரக்டர் வந்து வேறு வழி இல்லை பண்ணி தான் தரணும். நைட்டும் பகலும் வேலை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த படம் ஷூட்டிங் என் வேலை முடிகிறப்போ கடைசி 15 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. ஓகே. ஏன்னா போதுமல்ல இந்த சாங் செட்டு கோகுலசூரிய திருவருக்காட்டில் ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூ ஆஃபீஸ் இன்டர்வியூ செட்டு, அப்புறம் 800 ரெண்டு செட்டு, 800 சைமல்டேனியஸா எல்லாமே எல்லாம் ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சோம். இது இது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது வரும், இது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது வரும்ன்ற மாதிரி மாட்டிக்கணும்னா எனக்கு வந்து பயங்கர அது பெரிய சேலஞ்சு. ஏன்னா நேரத்தில் முடிக்கணும்ல, கண்டிப்பாக என்ன காசு பணம் இருந்தாலும் நேரத்துக்கு ஒரு வேலை நடக்கணும் இல்லையா? அது வந்து சுத்தமாக 15 நாள் எனக்கு என்னுடைய டிஃபனு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, தூங்குறது எல்லாமே காரே. இங்கே காலில் வந்து வேலையை ஆரம்பிச்சு விட்டுட்டு, இங்கே வேலையை ஆரம்பிச்சு விட்டுட்டு, இங்கேருந்து டிஃபன் பாக்ஸ் டிஃபனை தூக்கி காரில் போட்டு போகிறப்ப சாப்பிட்டுட்டே 800 போவேன். அங்கே போயிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இன்ஜெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து கிளம்பி வரப்போ சாப்பிட்டுட்டு அங்கே மதியம் சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்து இறங்குவேன். இங்கே முடிச்சு திரும்ப நைட்டு கிளம்பி அங்கே போவேன். அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பி இங்கே வரும். இங்கே வரும்போது 2 மணி 3 மணி ஆகிடும். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அப்புறம் 3:30 ஆகும். அப்புறம் படுத்தா தூக்கம் வந்துட்டு போதுன்னு பெட்டில் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து காலை தூக்கி பெட்டு மேல் போட்டு காலை அட்டிக்கிட்டே ஒரு மணி நேரம் தூக்கிட்டு 5:30 வந்து குளிச்சுட்டு திரும்ப போட்டுருவோம். அந்த மாதிரி இது ரொம்ப சேலஞ்சிங், ஒரு டெரிஃபிக்கான ஒரு டைம். ஆனால் பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல. ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடிச்சாச்சு சார். அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் 1 நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டோம். வேற மாதிரி சார். சரி ஓகே சார், இப்போ வேட்டையன் இந்த படம் என்ன மாதிரி வந்திருக்கும்? ஏன்னா நீங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரா இருக்கீங்க அப்படிங்கும் போது படத்துடைய ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க? ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதாவது நம்ம வந்து நாங்க வந்து கதை கேட்டதை விட கதையை படிச்சதை விட இது வந்து 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அது வெறும் எழுத்தா பாக்குறோம், காதல் வந்து ஒரு கதை வந்து ஒரு குரலா கேட்கிறோம். இது நடிகர்களோடு கலந்து வரும்போது மொத்தமா உயிரா ஒண்ணு பார்ப்போம்ல இல்லையா? அந்த சீன் வந்து உயிர் பெற்று உயிராக ஒன்று வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதம் வந்துருக்கும். உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் அந்த கதை. ஓகே. உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதில் ரஜினி சார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். நீங்கள் ஒரு புது ரஜினி சார் பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தில். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வேட்டையன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு இப்போது அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் சார் இருக்குது? அடுத்து வந்து லார்ஜ் மாஸ்டர்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, ரெண்டு வெப்சீரிஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். என்னுடைய சார்பாகவும், எங்கள் வீஃபோர் மீடியா டீம் சார்பாகவும் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. நன்றி.